வணக்கம். மக்கள் தொலைக்காட்சி மூலம் பன்னிசை வித்தகர் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறார்கள் பேராசிரியர் மா வைத்திலிங்கன் அவர்கள், டாக்டர் சுந்தரையா அவர்கள். இப்போ ஒவ்வொரு முறையும் ஒரு சின்ன கேள்வி, இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ நாம் எங்கே இருக்கிறோம்? திருவாலங்காட்டில் இருக்கிறோம். சென்ற முறை அங்கம் குளிர்ந்து அனலாடும் பிரானை பற்றி அம்மா பாடுகிறார்கள். சுற்றிலும் தழல், ஆனால் இவர் மட்டும் அங்கம் குளிர்ந்து ஆடுகின்றார் என்று. இந்த ஆடுகின்ற இடத்தை பற்றிய பாடல், அந்த பாடலில் வரக்கூடிய தகவல்கள், அதை உடனடியாக காண வேண்டும் என்று, கேட்க வேண்டும் என்று நாம் அனைவருமே ஆவலாக இருக்கிறோம். துத்தம், கைக்கிள்ளை, விளரி, தாரம், உழை, இழி ஓசை, பண்கெழுமப் பாடி, சச்சரி, கொக்கரை, தக்கையோடு, தகுனிதம் அல்லது தகுனிச்சம், துந்துபி, தாளம், வீணை, மத்தளம், கரடிகை, வன்கை, மெந்தோல், டமருகம், குடமுழா, மொந்தை வாசித்து, அத்தனை விரவினோடு ஆடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே. ஓ, அற்புதமான பாடல். விளக்கம் கேட்க தயாராக இருக்கிறோம். இந்த பாட்டில் ரொம்ப அற்புதமான செய்தி சொல்லியிருக்கிறாரு அம்மையார். துத்தம், கைக்கிள்ளை, உழை, இழி, விளரி, தாரம், ஓசை. ஓசை என்பது குரல் என்பதற்கு ஒரு பரியாய சொல், இன்னொரு சொல். ஆக ஏழு ஸ்வரங்கள். இது ஒன்று வரிசைக்காக, வரிசைப்படுத்தியெல்லாம் சொல்லலை. குரல், துத்தம், கைக்கிளை என்று சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்லாமல் துத்தத்தில் எடுக்கிறார். இதில் ஒன்றும் சிறப்பு ஒன்றும் தனியாக இல்லை. பாட்டுங்கிறதுனால இப்படி எடுத்திருக்கிறார். பண் கெழும பாடி, சச்சரி, கொக்கரை, தக்கையோடு, தகுனிச்சம் அல்லது தகுனிதம், துந்துபி, தாளம், வீணை, மத்தளம், கரடிகை, கரடிகை, வன்கை, முந்தோல், தமருகம், குடமுழா. ஏ அப்பா, எவ்வளவு வாத்தியம்! இத்தனை வாத்தியத்திலையும் வீணை ஒண்ணுதான் ஸ்ருதி வாத்தியம். எல்லாம் தாள வாத்தியம், மற்றதெல்லாம் தாள வாத்தியம். சிவபெருமான் வந்து ஆட்டக்காரன் முக்கியமாக. ஆனால் சில தாள வாத்தியத்துக்கும் ஸ்ருதி உண்டே சார். இப்போ மிருதங்கத்துக்கு ஸ்ருதி. ஸ்ருதி வாத்தியம்னா நான் சொல்கிறது வாசிப்பது, நரம்பு வாசிப்பதற்காக. அப்போ நீங்கள் வாசிக்கணும்னா வெறும் தம்பூரா போகாதே. நீங்கள் சொன்ன தாள வாத்தியத்தில் ஏதாவது ஸ்ருதியோடு சேர்ந்து வாசிக்கிற தாள வாத்தியம் உண்டா? எல்லாம் தான், எல்லாம் தான். ஏன்னா குடமுழாவும் அது இந்த லயத்தோடு ஸ்ருதியோடு வாசிக்கிறது தான். ஓ, இன்றைக்கும் திருவாரூரில் போய் பார்க்கலாம். அது ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு ஜதி உண்டு, அப்படி வாசிப்பார்கள். அதே போல் திருத்துறைப்பூண்டியில் உண்டு. ஏற்கனவே சில ஊர்களில் வாசிட்டு இருந்தாங்க, இப்போ இல்லை. ஐயா, இந்த கரடிகையை பற்றி நீங்கள் ஒரு முறை குறிப்பிட்டீங்க. ஆமாம், அரசன் வந்து துயில் எழுப்பும்போது கரடிகை வாசிட்டு போகக்கூடாது. கரடிகை மென்மையான இசை கிடையாது போல இருப்பதுனால கரடிகை என்ன கரடி விடுற, சிவபூஜையில் கரடி விடுற அப்படின்னா, சிவபூஜையில் போய் நாயனை வாசிக்கலாம், புல்லாங்குழல் வாசிக்கலாம், வீணை வாசிக்கலாம், வயலின் வாசிக்கலாம், மிருதங்கம் வாசிக்கலாம். அதை விட்டுவிட்டு தட்டால் புட்டால் நடிச்சா தியானம் கெடும். சிவபூஜையில ஏண்டா கரடி விடுறேன்? ஆனா சிவனே ஆடும்பொழுது, சிவனே ஆடும்பொழுது, சிவனே ஆடும்பொழுது அவனுக்கு கரடிகை பொருத்தமாக. அது பரவாயில்ல, அவன் ஆட்டக்காரன். ஆமா, முதன்மையான ஆட்டக்காரன். அதனால அவனுக்கு பாட்டுக்கு கொண்டு இருந்தா போதும். இத்தனை சம்பிரமங்களோட அவன் ஆடுகிறான். அது விரவு அப்படின்னு சொன்னா ஆர்கெஸ்ட்ரா. இந்த இடத்துல கைக்கிளை, துத்தம், இந்த மாதிரி ஸ்வரங்களுக்கு பேரிட்டது முதல் ரெஃபரன்ஸ் இந்த பாட்டு தானா? அப்படி சொல்ல முடியாது. ஏற்கனவே உள்ளத்தை இங்க திருப்பி சொல்லுகிறார், அவ்வளவுதான். நினைவுபடுத்துகிறார் என்பதுதான் கொள்ளணுமே ஒழிய, ஏற்கனவே உள்ளது தானே. அதுக்கு முன்னால 2000 வருஷமா வழங்கி வருகிற பெயர்கள் தான் தொடர்ச்சி, தொடர்ச்சி தான். எனவே ஏழுசையை பற்றியும், பண் கெழும பாடுவதை பற்றியும், தாள இசைக்கருவிகளை பற்றியும் சொல்லுகின்ற இந்த பாட்டை நாட்டை குறிஞ்சி ராகத்தில் செல்வி கீர்த்தனா விருத்தமாக பாடுவதை நம் வருத்தம் தீர கேட்போமா? துத்தம், கைக்கிள்ளை, உழை, விளரி, தாரம், துத்தம், கைக்கிள்ளை, உழை, விளரி, தாரம்.
நான் சொன்னது மிக இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? நிச்சயமா. இதை இந்த பாட்டை வந்து கீர்த்தனா குரலில் விருத்தமாக கேட்கும் பொழுது நம்முடைய வருத்தம் நீங்க இது கரெக்டா? நிச்சயமா. இப்போ நம்ம காரைக்கல் அம்மையாருடைய அடுத்த பாட்டுக்குள்ள நுழைவோமா? எட்டி இளவம் சொல்லுங்க, உங்க ஐயால கேட்போம். எட்டி இளவம் ஈகை சூறை காரை படர்ந்து எங்கும் சுட்ட சுடலை சுழ்ந்த கள்ளி சோர்ந்த குடர்கவ பட்ட பிணங்கள் பறந்த காட்டில் பறைபோல் விழி கண் பேய் கொட்ட முழவம் கூலி பாட குழகன் ஆடுமே. கூலி பாட குழகன் ஆடுமே. சிவபெருமான் பாட்டுக்கு பதம் பாடுறது யாருன்னா ஒரு பிசாசு. கூலி கிடக்கிற போது அந்த குடலை அப்படியே வெளியில கொண்டு வந்து அதை கவி கொண்டு உண்டு அந்த செருக்கியில ஆடுகின்றன.
பறைகள் கோரமான காட்சி, அழகான தமிழ், அது பாடல், அழகான பாடல் இசை. ஆமா, அழகா சொல்லுவார். இதுல செடி வகை கொடி வகை எல்லாம் வருதோ? ஆமா, எட்டி மரம், ஈக மரம், இலவ மரம், சூரை, காரை, இதெல்லாம் முள்ளு செடிகள். காரை என்பது முள்ளு செடியா? முள்ளு செடி. சரி, பாருங்க. காரைக்கால், காரக்குடி, காரமேடு, காரப்பத்து, இதெல்லாம் சொல்லுவாங்க. சூரை காரை படர்ந்து எங்கும் சுட்ட சுடலை சூழ்ந்த காட்டில் சூழ்ந்த கள்ளி சோர்ந்த கள்ளி வந்து பத்தி எரியற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல அந்த பேய்கள்லாம் ஆடுகின்றன. அங்கம் குளிர்ந்து அனலாடும். அதுலதான் அவன் வந்து குளிர்ந்து ஆடுகிறான். அப்போ இசை பத்தின ஏதாவது ரெஃபரன்சஸ் இருக்கா இதுல? இல்ல, அது போன தடவை பார்த்த மாதிரி இல்ல. இந்த அந்த ஒரு பாட்டுல தான் இசை பற்றிய குறிப்பு. மற்றபடி அங்கங்கே பேய்களை பற்றிய வர்ணனை தான் அதிகமா இருக்கு. பேய்களை பற்றி அந்த சூழல் எப்படி இருக்கு? எந்த விதமான செடிகள், கொடிகள், மரங்கள் இந்த பாட்டுல ரொம்ப சிறப்பாக படம் பிடிக்கப்பட்டு? ஒரு பேய் வந்து தன் குழந்தைக்கு காளின்னு பேர் வச்சு, அது வேற என்ன பேர் வைக்க போகுது, காளின்னு பேர் வச்சு அது ரொம்ப புழுதி துடைத்து முலை கொடுத்து போயினது. இங்கே இரு, சாப்பாடு கொண்டு வரேன்ட்டு போச்சான். அருமை. அந்த தாய் வரலேன்னு அழுதுதான் இந்த குழந்தை, பேய் குழந்தை. அதனால அழுது உறங்கும் இம புறங்காட்டில் ஆடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்க. மனிதர்கள் வந்து பேய் போல இருக்கும் பொழுது பேய்கள் மனிதர்கள் போல இருக்கக்கூடாதா? இந்த பாடலை இந்தோள ராகத்தில் அழகாக நம்முடைய செல்வி கீர்த்தனா பாட கேட்போமா? திருச்சிற்றம்பலம் எட்டி இல்லவம் ஈகை சூரை காரி படர்ந்தெங்கும் எட்டி இல்லவம்
இப்படியாக காரைக்கால் அம்மையார் எப்படி எந்த விதத்திலே இந்த தேவாரத்திற்கு நுழைவாயிலாகவும் ஒரு தொடர்ச்சியை பாதுகாக்கக்கூடிய பாலமாகவும் இருந்தார்கள் நீங்கள் தெளிவுபடுத்தினீங்க. இப்பொழுது நம்ம தேவாரத்திற்குள் நுழைய வேண்டும். அந்த தருணம் இது. இப்போ தேவாரம் தேவாரம் சொல்லிட்டே வரும். ஆமாம், தேவாரம்னா என்ன சார்? அதுக்கு முதல்ல காரைக்கால் அம்மையாருடைய ரெண்டு திருப்பதிகத்துக்கும் தேவாரம்னு தான் பேர். ஓ, அப்ப தேவாரம் பாடினவர்கள் மூணு பேரும் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? சம்பந்தரப்பர் சுந்தரர்னு இல்ல, நால்வர். நால்வர் தேவாரம் பாடியது அம்மையார் பாட்டையும் சேர்த்துத்தான். அதனால 1936 வருஷம் வரைக்கும் தேவாரம் பதிப்பிக்கின்ற அந்த முறையில் முதல்ல அம்மையார் பாட்டு ரெண்டு பாட்டையும், அதாவது கொங்கை திறங்கி எட்டு இளவம், ரெண்டையும் போட்டுட்டு தான் தோடுடைய செவியை ஆரம்பிப்பார்கள். ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறார் பாருங்க. அதனால் பழைய பதிப்பு முறை அப்படித்தான். காரைக்கால் அம்மையார் பாட்டுக்கே தேவாரம்னு தான் பேர். அதனால் மொத்த திருப்பதிகம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. எல்லா திருப்பதிகங்களுக்கும் முதல்ல வந்தது அந்த மூத்த திருப்பதிகம். அதனால் அது மூத்த திருப்பதிகம், பத்து கொண்டது பதிகம். அதனால் மூத்த திருப்பதிகம் என்றும் தேவாரம் என்றும் அம்மையார் பாட்டுக்கு தான் பேர். அதனால் அம்மையார் இல்லைன்னா அப்புறம் தேவார பதிக பெருவழி இல்லையே. சரி, நீங்கள் சுவாரஸ்யமான தகவலை சொன்னீங்க. ஆனால் அவருடைய கேள்விக்கு தேவாரம்னா என்ன? தேவாரம்னா என்ன? ஏன் அப்படி ஒரு பேர் வந்தது? தேவாரம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னு முதல்ல பாருங்க. இப்போ கும்பாபிஷேகம் முதலானவற்றிலெல்லாம் தேவதேவத்தம தேவதா சாரூபமா அக்கெல்லாண்டு கோடி பிரம்மாண்ட நாயக்கா இல்லையா, தேவார பிரியா தேவாரம் அவதாரையா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் தேவஹாரம் அவதாரையாம்பாங்க. தெய்வ மாலையா? ஆமாம், தேவர்களுக்கு உரிய மாலைன்னு பொருள் பண்ணுவாங்க. அது சம்ஸ்கிருதம் படித்தவர்கள் இப்படி கொண்டு போனாங்க. தேவஹாரம் தேவாரம், இறைவனுக்கு சூட்டப்படுகிற ஹாரம் ஹாரம். பொருத்தமாக தான் இருக்க, ஒன்றும் தப்பு இல்லை. திருமாலைன்னு கூட பார்க்குறோம், அதனால் தப்பு இல்லை. ஆனால் அது பொருள் அல்ல. சரி, இந்த வேற வந்து வாரம்னா இசைப்பாட்டுன்னு ஒரு அர்த்தம். அது என்ன வார இசைப்பாட்டு அப்படின்னா, வாரம் பாடிய தோரிய மடந்தையும் பதத்துக்கு, பரதநாட்டியத்துக்கு பதம் பாடுறவளுக்கு பேர் வாரம் பாடுபவள். இன்னொரு தகவல், அது வாரம் பாடுதல் அப்படின்னு பேர். இப்போ மாதவிக்கு வாரம் பாடியவள் யார்? அங்க அம்மா. வாரம் பாடும் தோரிய மடந்தேன்னாரு. அதனால ஒரே எழுதுகிற பொழுது ரொம்ப அழகாக எழுதினார். ஆடி முதிர்ந்த மகள் கழுவி எல்லாம் தவ காலத்தில் ஒரே ஆட்டு ஆடி அது வந்தா அவளும் பதநாட்டி ஆடி முதிர்ச்சி அடைந்த ஒருத்தி தான் அதில் இதுக்கு உட்காருவா பதத்துக்கு. அதனால் வாரம்னா அது ஒன்று. அப்புறம் பாட்டிலேயே நமக்கு முதனடை வாரம் கூடை திரள்னு நாலு வகை இருக்கு பாட்டுக்கே. ஆமாம், உங்களுக்கு தெரிஞ்சது தான். நான் வந்து தமிழில் சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரேகமா பாதா நீ சேசா, அதே கூடை திரள்னு பேர். தேவாரத்தில் இன்னைய வரைக்கும் பாட்டு பாடினா அதை வாரம் பாடுதலாக பாடுவதும் உண்டு. கண்டேன் அவர் திரு பாதம் கண்டறியா தன கண்டே ஏன் கண்டேன் அவர் திரு பாதம்
கண்டடி யாதன கண்டே. இது வாரம்னு பேரா? அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே கண்டேன், அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று மேல் காலத்துல டபுள் ஸ்பீட்ல பாடினா அது வாரம், வாரம்னு பேர். ஆக இந்த மாதிரி பாடுகிற வழக்கம் இருக்கிறதுனால இது வாரம் தேவாரம் அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. தே என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? தே அந்த சொல்லுக்கு அது சொல்லட்டுமா? இந்த திருவேற்காட்டில் ஞானசம்பந்தர் சொல்லுகிறார், வீரன்மேவிய வேற்காடு வாரமாய் வழிபாடு நினைந்தவர் சேர்வர் செய்கழல் துண்ணமே. திருவேற்காட்டில் எம்பெருமானே தேவனே தேவை தேவனே வாரமாய் வழிபாடு செய்தவர் சேர்வர் செய்கழல் துண்ணமே. அப்போ இறைவனை வாரமாய் வழிபாடு செய்வதற்கு கருவியாக பயன்படுகிற பாடல் தேவாரம் அப்படி சொன்னாங்க. பொருத்தமாக தான் இருக்கு, அற்புதமாக இருக்கு. பொருத்தம் அதல்ல, அதல்ல பொருள். இந்த மாதிரி நிறைய சொல்லல. சரி, வாரம்னா குத்தகை. சரி இல்லையா, வாரத்துக்கு விட்டுவிட்டேம்மா நிலத்தை என்ன பண்ணுறீங்க இப்போ? வாரத்துக்கு விட்டேன், வாரத்துக்கு விட்டேம்மா. வாரம்னா குத்தகை. இந்த உடம்பு வந்து இறைவனிடத்தில் குத்தகைக்கு பெற்றது, அதனால இறைவனுக்கு குத்தகையாக பெற்ற உடம்பு அது, அதனால வாரமாய் அப்படின்னு சொன்னால் நம்ம செய்கின்ற காரியம் குத்தகையாக இறைவனிடத்தில் ஏற்றுக்கொண்டு செய்கிற வழிபாடு அப்படி பொருள். நல்லா தான் இருக்கு, ஆனால் அது பொருள் அல்ல. சரி, வாரம் என்றால் தவாரம் இல்லை, தனக்கொரு வீடு இல்லை, தேவாரம் எதுக்கடி புதம்பாய், தேவாரம் எதுக்கடி. இந்த தாழ்வாரம் வச்சு கட்டுக்கிற பழக்கமே இப்போ இல்லை. முதல்ல தென்னை இடைகழி அரேழி, அப்புறம் உள்ள கூடம் தாழ்வாரம் இருக்கா, தாழ்வாரம் உண்டு. தவார பத்தியில் நாலு தூண் இருக்குதுன்னு ஒரு பாட்டு, அப்போ அடிவாரம்ங்கிறோம் இல்லையா. பழனியில் அடிவாரத்தில் கடை வச்சு போட்டிருக்கேன். வாரம் என்றால் இடம் என்று தான் பொருள். வாரம்னா இடம், இடம் என்று தே வந்து தெய்வம் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு வச்சுக்கலாமா? தேவாரம் அதே தான், அதான் பொருள். இன்னைக்கும் தேவாரம் என்ற சொல் கல்வெட்டுகளில் கோயிலுக்கு சொல்லப்படுகிறது, கோயில் உள்பத்திக்கு. நாம் இத்தேவாரத்தின் உள்ளால் இருந்து பிறப்பிக்கின்ற கட்டளை அப்படின்னு சோழ மகாராஜா சொல்கிறான். ஆக வாரம் என்பது இருப்பிடம். ரெண்டாவது, வாரம்னாலே பூஜைன்னு அர்த்தம். உடையார் ராஜராஜ தேவர் தேவாரத்திற்கு திருப்பதிகம் விண்ணப்பிப்பார் அப்படின்னா அவர் செய்கிற பூஜையின் போது பாட்டு பாடுகிறவர்கள் அப்படின்னு அர்த்தம். அங்கே வாரம் என்றால் பூஜைன்னு பொருள். மூணாவது, தேவாரம் என்றால் பூசை பெட்டிக்கு பொருள். பூசை பெட்டின்னு ஒரு பொருள், பூசை இடம் என்று ஒரு பொருள், பூஜை என்று ஒரு பொருள், இன்னொரு பொருள் தான் முக்கியம். பூஜா விக்கிரகத்துக்கு அந்த பேரத்திற்கு தேவாரம் என்று பெயர். அது இன்றைக்கும் கேரள நாட்டிலே வழங்குகிறது. தேவாரம் என்றால் இறைவன் இருக்கிற விக்கிரகம், அதனால் தேவாரம் என்றால் சிவபெருமான் திருமேனியாக கொண்டிருக்கின்ற ஒன்று. அப்போ தேவாரமே சிவபெருமான். அதனால தான் சைவர்கள் இன்றளவும் தேவார புத்தகத்தை பூஜா மூர்த்தியாக வைத்திருப்பார். சிவலிங்கம் வைக்காம தேவார புஸ்தகத்தையே வச்சு எல்லா உபச்சாரம் பண்ணுவார்கள், பாவனாபிஷேகம் பண்ணுவார்கள், தூப தீபம் காட்டுவார்கள், எல்லாம் முடிச்சுவிட்டு அதில் நாலு பாட்டு படிச்சுவிட்டு உள்ளே பத்திரமா எடுத்துப்பார். அதனால தான் ரிஷப வாகனத்தின் பேரில் தேவார திருமுறைகளை எல்லாம் அடுக்கி எல்லா உபச்சாரங்களும் பண்ணி சிவபெருமானாகவே பாவிப்பது. அது தமிழால் செய்யப்பட்ட ஒரு இருப்பிடமாக இருப்பது, நாம் அந்த தமிழை பேசுவது என்பது கிடைத்திருக்கிற பேர். வேறு எந்த நூலுக்கும் இந்த பெருமை கிடையாது, வேறு எந்த நூலுக்கும் இந்த பெருமை கிடையாது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.